பிள்ளையாருடைய சதுர்த்தி இன்னைக்கு பிள்ளையார பர்த்டே என்று சொல்றாங்க. பிள்ளையாருக்கு சதுர்த்தி அவருடைய பிறந்த தினம் இன்னைக்கு. விநாயகர் புராணத்துல இல்ல, பிள்ளையார் பிறந்த தினம் சதுர்த்தி என்று விநாயகர் புராணத்துல இல்லை. 12 இடங்கள்ல அவருடைய 12 விதமான தோற்றங்களை பற்றி விநாயகர் புராணம் சொல்லுது. உப புராணங்கள்ல ஒன்று. எங்களுக்கு மெயின் புராணம் 18, பெரிய புராணங்கள் வந்து 18. அந்த 18 புராணங்களையும் எழுதி வச்சது வியாசர். ஆனால் சொன்னது யார்? சிவன் தான் சொல்ற 18 புராணத்தை. அந்த கந்த புராணத்திலேயே இந்த செய்யுள் அந்த புராணம் சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சிவன் தான் 18 புராணத்தை நந்தி தேவருக்கு சொல்ல, நந்தி தேவர் அதை செனற்குமார முனிவருக்கு சொல்ல, செனற்குமார முனிவர் வந்து வேதவியாசருக்கு சொல்ல, வேதவியாசர் அதை எழுதினார், அதை சூதமா முனிவருக்கு சொல்ல, அதிலிருந்து எங்களுக்கு புராணம் சொல்லுது. நாதனார் அருள் பெரு நந்தி தந்திட. நாதன் என்றது சிவன், அவருடைய அருள் பெற்று நந்தி திருநந்தி தேவர் தந்திட. கோதிலாதுனர் சனக்குமரன் கூறுட. கோதிலாதுண்டா குறைவில்லாதன் சனக்குமரன். அடுத்த அவர் அவர் நாங்களுக்கு சிவனுடைய திருவடிக்கு கீழே தட்சிணாமூர்த்திகளில் இருக்கிற 4 பேர்ல ஒருத்தர் தான் இந்த சனக்குமரன். சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமரன் பிரம்மதேவனுடைய புத்திரர்கள், மானச புத்திரர்கள் என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த 4 பேர் கோதிலாதுனர் சனக்குமரன் கூறுட. அப்ப நந்தி வந்து சனற்குமரன் அதுக்கு பிறகு சூதமாவனிவர் ஓதியது. மூவாறு தொல்கதை. தொல்கதை என்றா புராணம். புராணங்கள் வந்து வியாசர் எழுதியதென்று சொல்லப்பட்டாலும், வியாசர் அவரை பிரித்து எழுதி வைத்திருந்தாலும், அவருக்கு முன்னரே அவருக்கு சொன்னது சனற்குமார முனிவர், சனற்குமார முனிவருக்கு சொன்னது நந்தி தேவர், நந்தி தேவருக்கு சொன்னது சிவர். வேதன் 4 18 6 பிரித்தார்க்கு இடம் என்று தேவாரத்தில். வேதன் 4 18 புராணங்களையும், 6 வேத அங்கங்க நூல்கள் இருக்கிறாங்க, அங்க நூல்கள் எழுதத்துக்கு இருக்காங்க, அதான் ஒன்று ஜோதிடம். அந்த அதனையும் விரித்தார்க்கு சிவனைத்தான் சொல்லுவார். 18 புராணங்களும் சிவனிடமிருந்து வந்தது. இப்போ சிவனிடமிருந்து வந்த புராணங்களே நாங்கள் பொய்க்கதை வினகதை என்று சொல்லலாமோ? சொல்லலாம், சைவராக இருந்து கொண்டு சொல்லப்படாது, வழியில் யாராவது சொல்லலாம். அதில் வந்து உள்ளுக்கு இருந்து கொண்டு நாங்கள் இது பொய்க்கதை, இது புனைகதை, இது கட்டுக்கதை என்று சொல்லுவதோ, அல்லது மக்களுக்கு இது வந்து ஒரு அந்த காலத்து அறிவுள்ள மக்கள் மக்களுக்கு ஒரு போதனைக்காக, நற்போதனைக்காக இப்படியெல்லாம் எழுதி வைத்தார்கள் என்று சொல்லுவார்கள். இல்லை, அது சமூகவியல் நோக்கில சரியா இருக்கும், மற்றது மானுடவியல் நோக்கில சரியா இருக்கும். ஆனால் எங்களுடைய ஆன்மீகவியல் நோக்கில இந்த புராணங்கள் சிவன் சொல்லுவார். எங்களுக்கு இது சத்திய வாக்கு. வேதங்களைப் போல, ஆகமங்களைப் போல இந்த 18 புராணங்களும் சிவன் சொன்னது. இந்த 18 புராணங்களும் எங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்குன்னு. அதில் 18 உப புராணங்கள் வருகிறது. அதுக்கு என்றால் இந்த உப புராணங்கள் 18 வந்து வேற வேறு இடங்களில் வேற வேறு முனிவர்கள் சொன்னதாக இருக்கு. அப்போ அந்த 18 உப புராணங்களை சொல்லியிருக்க சொல்லிடணும். சூதுமாமுனிவர் தான் இதையும் சொல்லுறார். அதை சொல்லியிருக்கல, இதுலயே வருது, விநாயக புராணத்திலேயே வருது. பிரதம புராணங்கள் 18 ஆகும். அவையாவன பிரம்மம், பதுமம், வைணவம், வைணவம் என்றது விஷ்ணு புராணம், சைவம் என்றது சிவபுராணம், பாகவதம், பவிடியம் பவிஷ்ய புராணம், நாரதீயம், மார்க்கண்டேயம், ஆக்கினேயம், திராணாம கைவர்த்தம், இலிங்கம், வராகம், காந்தம் ஸ்காந்த புராணம், வாமனம், கூர்மம், மச்சம், காருடம், கருட புராணம், பிரம்மாண்டம், இதுவும் 18 புராணங்கள். இப்பதினெண் புராணங்களையும் முன்பே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சொல்றேன் சொல்லி இருக்கிறேன்.
அப்பதினெண் புராணங்களையும் ஆதியில் கைலாசபதியான சிவபெருமான் நந்தி தேவருக்கு சொல்லியிருக்கிறார் பாத்தீங்களா. இங்கேயும் வருது டூ டிஃபரெண்ட் சோர்சஸ், இது கந்த புராணம், இது விநாயக புராணம். ஆதியில் சிவபெருமான் நந்தி தேவருக்கு சொல்லி எழுதினார், நந்தி தேவர் அவரை சனக்குமார முனிவருக்கு உபதேசித்தார். சரிதானே, சன அம்முனிவரிடமிருந்து மிகுந்த அன்போடு வியாச முனிவர் அப்புராணங்களை கேட்டு சுலோகங்களாக்கி இந்த உலகங்களும் வழங்கி வர செய்தார். அதை போலவே வேறு வேறு விளம்பர வழியாக உபதேசம் பெற்று இன்னும் சில முனிவர்களும் நம்ம மகாபுராணங்களுக்கு உபபுராணங்களாக பதினெட்டு புராணங்கள் செய்தார்கள். புதிய அந்த புராணத்துக்கு உபபுராணங்களாக பிறகு பதினெட்டு முனிவர்களால் செய்யப்பட்டது. அவை சனத்குமார புராணம், சிவதர்ம புராணம், துருவாச புராணம், நாரத புராணம், கபில புராணம், அபுசன புராணம், சௌமிய புராணம், வருண புராணம், காளி புராணம், வாசுட்டமிலிங்க புராணம், மாணவ புராணம், சௌர புராணம், சாம்பேஷ புராணம், பார்க்கவ புராணம் என்று வழங்கப்படுகின்றன. பதினெட்டு உப புராணங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் ஆரிய மொழியில் பாடல்களாக இருக்கின்றன, சமஸ்கிருதத்தில் இருக்கின்றன. இந்த பதினெட்டு உபபுராணங்களில் பார்க்கவ புராணமே தலைமையாக விளங்குகின்றது. இந்த பார்க்கவ புராணத்தில் பிரணவ பொருளாகவும் அப்பிரணவத்தினின்றும் வேறுபட்ட பேத பொருளாகவும் பேத அபேத பொருளாகவும் இவர்கள் அனைத்தையும் கடந்து நிற்கு வேகதத்துவ பொருளாகவும் பிரம்மானந்த ரூபமாகவும் விளங்கும் விநாயக பெருமானின் மகிமையை விளக்கி காட்டியிருப்பதால் விநாயக புராணம் என்றும் இதை பெரியோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது முன்னொரு காலத்தில் பிரம்மதேவர் அநேக தவங்களை இயற்றி அத்தவ முயற்சியினால் கைலாயத்தில் முக்கன் பெருமான சிவபிரானிடம் இந்த விநாயக புராணத்தை உபதேசமாக கேட்டார். இது ஒரிஜினும் சிவன் தான். இது அந்த நாளையில பிரம்மாவுக்கு சிவன் சொன்னது. பிறகு பிரமதேவர் தம்மை அன்போடு பூஜித்த வியாச முனிவருக்கு இந்த புராணத்தை கூறினார். வியாச முனிவரின் வாயிலாக பிருகு முனிவர் இத்தம் புராணத்தை கேட்டு அகம் மகிழ்ந்து திருப்பாற்கடலில் தோன்றிய தேவாமிர்தம் போல இந்த புராணம் எல்லாருக்கும் பயன்படுவதற்காக இதை உபாசனா காண்டம், லீலா காண்டம் என்ற ரெண்டு காண்டங்களாக பிரித்து அவ்விரண்டையும் 250 அத்தியாயங்களாக்கி 12,000 ஸ்லோகங்களில் இதை பாடி முடித்து ஒரு புராணமாக்கினார். அப்புராணம் பிருகு முனிவரால் இயற்றப்பட்டமையால் அப்புராண கர்த்தாவின் பெயரை கொண்டே இது பார்க்கவ புராணம் என்றும் வழங்கப்படுகின்றது. 12,000 பாட்டு, 10,350 பாட்டு தான் கந்த புராணம். இது 12,000 பாட்டு, ரெண்டு காண்டம். இது வந்து பார்க்கவ புராணம். ரெண்டா பிருகு முனிவர் தான் இதை பிறகு நூலாக செய்கிறார். அப்ப இது சிவனிடமிருந்து பிரம்மாவுக்கு வந்து, பிரம்மாட்ட இருந்து வியாசருக்கு வந்து, வியாசர்கிட்ட இருந்து பிருக முனிவரைக்கும் வந்தது. அதான் இந்த உபபுராணம். அப்போ அதில் அந்த விநாயகருடைய வரலாறு சொல்லியிருக்கு. இந்த விநாயகருடைய வரலாற்றை அவர்கள் 12 விதமான விநாயகருடைய தோற்றங்களை பற்றி சொல்லுகிறார். உண்டு வக்ரதுண்ட விநாயகர், வக்ரதுண்ட மகாகாய, வக்ரண்டா கோணல், வளைந்த, இப்போ வளைந்த துதிக்கை உடையவர், அஷ்ட வக்ரன்னு முனிவர் இருந்தவர், எட்டு கோணல் உடையவர். அந்த காலத்தில் சிலவர்கள் கர்ப்பத்தில் இருக்கைக்குள்ளேயே அவருக்கு ஞானம் இருந்தது. அதனால இந்த வேத மோதிர பிராமணர்கள் புல புலையா ஓத கேக்கு தாங்க முடியாம விளைஞ்சிட்டு சாப்பிடணும். அஷ்டவாக்கிரன் மகாபாரத காலத்துல இருக்கிறேன். இப்ப சொல்ல உங்களுடைய வெளித்தோட்டத்தை பாட்ட வரை இழிவு செய்யப்படாதுங்கிறதுக்கு அஷ்டவாக்கிரன் சொல்லுவாங்க. வரைக்குள்ள சபையில் எல்லாரும் விழுந்து ரெண்டு கேட்கல, அவருடைய யார் ரெண்டு பேர் கேட்க சொல்லிக்கணும். அஷ்டவாக்கிரன் எட்டு கோணனுடன். அதே மாதிரி சிந்தாமணி விநாயகர், சிந்தாமணி விநாயகர் கிருஷ்ணருடைய மகாபாரத கலையில வருகிறது. மற்றது கஜானனர் என்ற விநாயகர், பிறகு மூஷிக வாகனர் என்ற விநாயகர், பிறகு மயூரேச விநாயகர், கமலாசுரன் வதந்தியவர், பிறகு அடுத்ததாக பால விநாயகர், தூமகேது விநாயகர், கணேசர், கணபதி. இந்த கணபதி தான் எங்களோட பிடிக்கிறது மேல வர்றவதான். அந்த திரைப்ப என்ன ஓவியத்தை பார்த்து பார்வதியும் சிவனும் பார்த்து வந்தது. பிடி அதன் ஒரு உமை கோல, பிடி என்றா பெண்யானை, பெண்யானையினுடைய உமை எடுக்க, மிக கறி அது வடிகோடு, இறைவன் ஆண் யானையுடைய வடிவத்தை எடுக்க, கடி வளை மிகு கறி அது வடிகோடு, தனதடி வழிபடு அடியவர் கடிகன, கடிகன அந்த அவருடைய இடர்களை கடிவதற்காக நீக்குவதற்காக கணபதி வர அருளின, கணபதி வர அருளின. இந்த கணபதியின் அவதாரம் இதுல இருக்குது, அவருடைய தோற்றம். மகோத்கட விநாயகர், உருண்டி விநாயகர், மற்றது வல்லப விநாயகர். அப்போ அதில் தான் பிள்ளையாரெல்லாம் திருமணம் எல்லாம் நடக்கும். பிள்ளையாருக்கு
மற்றது இவ்வளவு உலகம் வந்து பிள்ளையாருடைய 12 பிள்ளையாருடைய தோற்றங்கள் இங்கே இருக்கு. புறத்திலேயும் அவர் பிறந்ததாக கிடையாது, குழந்தையாக வந்து வளர்ந்ததாக இருக்கு. மடியில வந்து குழந்தையாக இருந்து வளர்ந்ததாக இருக்கு, உடம்பும் பிறந்ததாக கிடையாது. அதனால இன்னைக்கு அது தவறான தகவல். அது பிள்ளையாருடைய பிறந்த தினம் பிறந்த தினம் வந்து எல்லா இடமும் வந்துட்டு விக்கிபீடியா எடுத்தாலும் அதுதான், கூகுள் எடுத்தாலும் அதுதான், பிள்ளையாருடைய பிறந்த தினம் வந்து போட்டுருக்கு. அப்படித்தான் கிணவர் சொல்லிக்கொண்டு முறையினா புஸ்தகங்கள்லயும் வந்துட்டு இங்கே இருக்கிற புஸ்தகங்கள்லயும் சிலதுகள்ல பிள்ளையாருடைய பிறந்த தினம் சதுர்த்தி என்றுதான் போட்டிருக்கணும். ஏனென்றால் பிள்ளையார் புறவாயாக பெரியவர், பிறப்புறப்பு கிடையாது. இது விநாயகருடைய வரலாற்றை சொல்றது. விநாயகருடைய வரலாறு சிவபுராணத்தில் இருக்குது, விநாயகருடைய வரலாறு தேவி பாகவதத்தில் இருக்குது, விநாயகருடைய வரலாறு கந்த புராணத்தில் இருக்குது, விநாயகருடைய வரலாறு மச்ச புராணத்தில் இருக்குது, மற்றது வராக புராணத்தில் இருக்குது, இவ்வளவுலேயும் விளையாட்டது லிங்க புராணத்திலையும் இருக்குது. அப்ப ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஏன் வித்தியாசம் வருது? ஒவ்வொரு புராணத்திலையும் அவருடைய தோற்றம் வந்து ஒவ்வொரு விதங்கள் காலங்கள்லேயும் நடந்து தோற்றம். அதில் பிள்ளையார் பண்ண உடத்துல அப்படி தலையை பற்றி வந்து நின்றுக்கும், என்னோடத்துல யானத்தில் விட வந்து நின்றுக்கும், என்னோடத்துல இப்படி இப்போ ஓவியத்தை பார்த்து வந்து நின்றுக்கும். ஒவ்வொரு இடங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் வியங்கும். சில இடம் பிள்ளையார் பிரம்மச்சாரியாக இருப்பார், பிள்ளையார் ஒன்று ரெண்டு வல் சித்தி புத்தி வெல்ல வேண்டு மனைவியோடு இருப்பார். இப்படி விதம் விதமான வித்தியாசமான பாரம்பரியம் உண்டு அந்தந்த தோற்றங்களில் பிள்ளையார். அப்படி அதான் வித்தியாசமான புராணக்கதை. எங்களுக்கு தெரியும் கோடிக்கணக்கான வருடங்கள் கொண்ட என்னுடைய ஹிந்து டைம் லைன், என்னுடைய கால பெருவழியிலே விநாயகருடைய தோற்றம் பல முறை நிகழ்ந்து விட்டது. ஒவ்வொரு முறையிலும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதான் அந்த புராணங்களுக்குள்ள வேறுபட்ட இது விநாயக புராணத்தில் இருக்குது. தமிழில் கச்சியப்ப சுவாமிகள் பாடியிருக்கிறார், சுன்னாகம் பரதராஜ பண்டிதர் பாடுகிற போது சிவராத்திரி புராணம் பாடியிருக்கிறார். முன்னூறு வருஷங்களுக்கு முன்னாள் அவர் சிவராத்திரி புராணம் பாடியிருக்கிறார். அப்ப அவர் இதுகம் பாடியிருக்க நம்மளே எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. பிள்ளையார்கள் நாங்கள் ஊரில் படிக்கிற பிள்ளையார்களே அவருடைய இருக்கும். இது கச்சியப்ப சுவாமிகள் என்று, கச்சியப்ப சிவாச்சாரியார் இல்லை, கச்சியப்ப சுவாமிகள் என்றவர் 400 வருஷங்களுக்கு முன்னர் இந்த பன்னீராயிரம் சுலோகங்களில் இருந்தது தமிழிலே பாடியிருக்கிறார். அவர் தமிழில் பாடினது பிறகு இப்போ வசனமாக பிள்ளையார் கதையாக இப்படி விநாயக புராணம் என்று இப்போ வந்து கொண்டிருக்குது. இப்போ பிள்ளையார் கதை காலத்தில் இதை எடுத்து வாசித்தால் நல்லா இருக்கு. திருப்பி முழுக்க முழுக்க சில கதையில் பிள்ளையாருடைய பாலகணபதி எல்லாம் சந்திரன் ஸ்தாபித்த பிள்ளையார், சந்திரனுக்கு அனுகிரகம் செய்ய வந்த பிள்ளையார் தான் பாலகணபதி. அவர் சந்திரனை தரித்திருப்பார், அப்படி ஒவ்வொரு விதமான விதத்திலையும் பிள்ளையார் வந்த கதைகள் இருக்குது. பிள்ளையாருடைய தினமாக நாங்கள் சதுர்த்தியை ஃபோர்த் லீவ்னடே சதுர்த்தி வரையில் பிள்ளையாரை வணங்குறது இருக்குது. எல்லா சதுர்த்திகளையும் வணங்கி கொண்டு வந்தாலும் செவ்வாய்க்கிழமை வார சதுர்த்தி சிறப்படுகிறது, மற்றது சங்கடகர சதுர்த்தி என்பது, மற்றது சிறப்பாக இந்த ஆவணி மாதத்து சதுர்த்தி விநாயகருக்கு, வளர்வலையில் வார சதுர்த்தி விநாயகருக்கண்டே சிறப்பாக சொல்லப்படுறது. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு சேர்ந்த வேற கொடுத்து வச்சிருக்கணும். அடுத்த மாதம் உங்களுக்கு விஜய சமயம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் கிடையாது, அதுக்கு அடுத்த நாள் பப்ளிக் ஹாலிடே கனடா. இதில் ஒரு விசேஷம் நடக்கிறது இப்பவும் அமைஞ்சு வரைய நல்ல சந்தோஷம். இந்த அரகம்புள்ள அர்ச்சனை செய்யறது தான் விசேஷம். சிம்பிளான விஷயம் அருகம்புள்ள.
கேளுகிறதுக்கு பிள்ளையார் சதுர்த்தி ஒவ்வொரு சதுர்த்தி சுத்தி வந்தோண்டே இருக்கு. என்னுடைய இஷ்ட தேவதையை பொறுத்து ரெண்டு விதமா செய்கிறேன். நாங்கள் ரெண்டு விதமா செய்வதுன்னு கேட்டா என்னுடைய இஷ்ட தெய்வம் பிள்ளையாராக இருக்கிறாங்க, ஒவ்வொரு சதுர்த்திக்கும் அங்கே விரதமாயிருக்காங்க. மற்றது ஒரு ஒரு காலத்துக்கு பிள்ளையார சில பாவபரிகாரம் அல்லது சில காரிய சித்திக்காக பிள்ளையாருக்கு சப்தி தோறும் அர்ச்சனை பண்ணி செய்து கொண்டு வர்றது அது என்னோட வகை. மனம் அங்க இங்க எல்லாம் அலைஞ்சு கொண்டு இருக்கிறது, அதை கொஞ்சம் இழுத்து வச்சுக்கிறதுக்காக உணவை விடுத்தேனும் சுருக்கியேன். இப்போ உணவு விடுக்கலாம் அல்லது சுருக்கலாம் சுருக்கலாம். அப்போ அதுதான் நான் வீடு நோக்கம். அப்போ ஃபுல் ஃபாஸ்டிங்காக சடாரண்டு இருந்துட்டா அண்டை முழுக்க சாப்பாட்டை பெட்டு தான் யோசிக்கணும். இப்போ வரம் உருளைக்கிழங்கு பொரியல் செய்து வைக்க இருக்கு, புட்டு பிரட்டலை கொண்டு வேணும், இன்னைக்கு விரதம் தானே அது கொண்டு இருந்து அப்படிதான் யோசிச்சு கொண்டு இருக்கு மேடம். அதாவது உணவுன்றது என்னன்னு கேட்டால் அந்த அந்த ரைட் அமௌண்ட்ல வைக்க வேணும் உனக்கு. அப்ப நாங்க பொதுவா அதை கொஞ்சம் விட்டுறது, இது தோஷம் விரட்டுற மாதிரின்னு சொல்றது. தோஷம் விரட்டுற மாதிரி தோஷம் வந்து ஒரு பக்கம் போட்டுட்டு உனக்கு விரட்டி எடுக்க உடனே மற்ற பக்கம் விரட்டி எடுத்தா அந்த ரெண்டு பக்கமும் கணக்கா வரும். அப்ப கொஞ்சம் கூட விட்டுட்டோம்டா தோஷம் கறிக்கிட்டு, கொஞ்சம் குறைய விட்டுட்டோம்டா தோஷம். அது மாதிரி இந்த உணவு பழக்கத்தை இப்படி கடிவாளம் மாதிரி இழுத்து கொண்டு வரும். ஆகமங்களில் பார்த்தேன் அந்த பூஜை பண்ணைகளில் பூஜை பண்ண முதல் சாப்பிடப்படாது, அது விதி. அதனாலும் போட்டிருக்கிறது சில வேலை பிந்தினால் நேர பூஜை இருந்தால் களைப்பாக இருந்தால் அந்த நாளில் கருப்பஞ்சாறு குடிக்கலாம்ட்டு போட்டிருக்கு. இந்த காலத்து டீ மாரி சுகக்கேன் கருப்பஞ்சாறு குடிக்கலாம். அதே மாதிரி ஆலயத்தில் பூஜை நீண்ட நேரம் வசந்த மண்ட பூஜையில் நடந்த முடியே 11 மணி வந்த 11 மணி ஆகும். அவர் மெலிந்த ஆகாரம் சாப்பிடலாம்னு போட்டிருக்கு. இப்போ வளர்ந்த மண்ட பூஜைக்கு வர ஐயா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரலாம். ஏனென்றால் ஹி ஹேஸ் டு சஸ்டெயின் த்ரூ தட் அண்ட் கான்சென்ட்ரேட். அவ்வளவுதான், நிறைய சாப்பிட்டா நிறுத்த வந்துடும். அப்ப இட் இஸ் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அங்கே போட்டிருக்கு. இப்போ அதை வச்சுக்கொண்டு போக வேணும். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டே விதியாக எடுக்கப்படாது. அப்போ ஊரில் வந்து பொதுவாக அங்கே வந்து எங்களோட ஊரில் விரதமண்டா காலை சாப்பாட்டை விட்டு மதிய சாப்பாடு எடுக்கிறது, மற்ற உபவாசம்ண்டா மதியத்தையும் விட்டு இரவுக்கு ஒரு நேர சாப்பாடு எடுக்கிறது. இரவுக்கு ஒரு நேர சாப்பாடுலேயே அன்னத்தை எடுக்கிற சோறு எடுக்கிறது இருக்குது, சோறு இல்லாமல் பலகாரம் மட்டும் சாப்பிட்றது இருக்குது, பலகாரம் இல்லாக்கா பழம் சாப்பிட்றது இருக்குது. அப்படிதான் அதில் போட்டிருக்கோம். அந்த இதுகளில் ஆர்வமாவட்ட சைவ உணவுடையில் இந்த விரதவியல் என்ற பகுதி இருக்குது. இந்த விரதவியல் அவர் போட்டிருப்பார். அதை பற்றி இது கிறிஸ்தவ விதத்துலேயும் இருக்குது. அவர் அங்கே போட்டுருக்கிறேன்னா பாவத்தின் பரிகாரத்துக்காகவும் அனுக்கிரகம் பெறுவதற்காகவும் விரதம் இருந்தார், உபவாசம் இருந்தார்கள். அது இருக்குது என்னோடத்துல போட்டிருக்கு. தன்னுடைய மனம் தியானத்தில் நிட்ட பொருட்டு உபவாசம் இருந்தார்கள். அது இருக்குது. விரதம் நிறைய இடத்துல சொல்லி இருக்குது. அந்த விரதம் இருக்கிறதுக்காக என்ன, அந்த விரதம் இருக்கிறதுல மனசை உண்மைப்படுத்துறதுக்கு முருகன் நிறைய சொல்லி இருக்கு. அப்ப அதுல வந்து இந்த விரதம் இருக்கிறதெல்லாம் வருது. விரதம் இருக்கிறதுக்கு புலன்களை அடக்கிறதுக்கு ஒரு வழி, அதாவது விரதம் இருக்கிறது வந்து ஒரு எங்களுக்கு ஒரு டூர், ஒரு உபகாரம். இன்னொரு விரதம் இருக்காம அதை வந்து சொல்லுவாங்க கேட்டால் ஒரு நாளைக்கு ஒரு கவளம் சாப்பிடுறது. அந்த வளர்ப்புறை இருக்கல்லோ வளர்ல ஒரு கவளம், ரெண்டாவது முறையில் ரெண்டு கவளம், மூன்றாவது மூன்று அப்படி எப்படி சாப்பிடு ஒரு நாளைக்கு அவ்வளவுதான் சாப்பிட கொண்டு வந்து மூணு அப்புறம் தேய்வரை குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு வந்து கிரகங்கள் உபவாசம். அது ஒரு விரதம் இருக்கு. ஒவ்வொரு கவலை குடி குடி கொண்டு வந்து ஒவ்வொரு கவலம் குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு வந்து சாப்பிடுறது. இது என்னென்னு கேட்டால் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு நாளைக்கு இவ்வளவுண்டு நியமமா இருந்தா பிரச்சனை இல்லை. விரதம் கேட்க ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தான் கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த சைடு விரதம் இருக்கிறாங்களுக்கு தெரியும்,
ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே போட்டுதுண்டே அப்புறம் அங்கால கடகடன்னு போயிடும். அது நவராத்திரம் இது அப்படி இல்லை. இது ஒரு நாளைக்கு ஒரு கவலம், ஒரு நாளைக்கு ரெண்டு கவலம், ஒரு நாளைக்கு மூன்று கவலம், ஒரு நாளைக்கு நாலு கவலம். அந்த கைப்பிடி அதை போட்டு கொண்டு போயிடுது, கடகரண்டு குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு போவார். இது எவ்வளவு பயிற்சி பார்த்தீங்களா, இது ஒரு பயிற்சி. அப்படி அந்த இது துறவிகளுக்கு அதுல அறியதுதான் இருக்குது. எங்களுக்கு இல்ல அந்த உபநிஷதங்கள்ல வேற, நீங்க உபநிஷத பத்தாக்க சில பேர் வேண்டி வாய்ச்சிருப்பீங்க, அதுல இருக்கு. இதெல்லாம் வந்து சொன்னா தனியா வயிற்று உணவை கட்டப்படுறதா இருக்கக்கூடாது. இதுக்கும் அதுக்காக இப்ப என்னன்னு சொல்றது கேட்டால், ஏகாதசி இருக்குது. ஏகாதசி இருக்கா ஹரே கிருஷ்ணாவில பிரபுபாதை வந்து தன்னுடைய இதை இங்க போதிக்கிறனால ஏகாதசி என்ற ஒரு உபவாசம் இருப்பார்கள். நல்ல உபவாசம் இல்லாதார்கள் அன்னைக்கு தே ஆர் ரிஃபைனிங் ஃப்ரம் கிரெயின்ஸ் என்றது, தானியங்கள் சாப்பிடப்பாங்க. இந்த கிழங்கு அதுகள் மட்டும்தான் சாப்பிடுகிறோம். இல்லை இல்லை பகல்லையும் சாப்பிடுவேன், தானியம் மட்டும் அது மட்டும் அதில் இருக்கு. வேலை கவனமாக இருப்பார்கள் அந்த தானியம் மா கரண்டி கூடி பாதிக்கப்படாதுன்றதுல. அடுத்தது என்ன கேட்டால், அவருடைய இதில் அன்னைக்கு சச்சங்கங்கள் நடந்தால் அங்காத ஒரு பக்கத்துலேயே அவர் இதுக்குன்னு சமைச்சு சாப்பாடு வச்சிருப்பார். சாப்பாடும் இருக்கு, நீ போய் மண்ணில் சாடையா சாப்பிட்டு வரலாம். எல்லாருக்கும் ஓப்பனாக கொண்டு பரிமாறது கிடையாது, உங்களுக்கு ஏழு ஆட்டிக்கு அங்க போய் கொஞ்சம் சாப்பிட்டு வரலாம். அந்த இது வந்து வச்சிருக்காரு ரூலையும் சொல்லி அதுக்குரிய வழிமுறை, அது பழகம் வரைக்கும் படிஞ்சு அதை கொடுக்கணும். அப்புறம் இது ஒரு ஒரு கருவி, இந்த உடம்பு அந்த சாப்பாட்டுக்கும் மனசுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு, நிறைய தொடர்பு இருக்குது. அது ஒரு கருவி, எல்லாவற்றையும் இறைவனுக்காக செய்யலாம். இப்போ சொல்கிறேன்னு கேட்டால் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்வீட் அப்பம் விருப்பம் பண்ண வைங்கோவன் பரவாயில்ல, அப்பம் சாப்பிடலாம். விரதம் பண்ணாலும் அன்றைக்கு அப்பத்தை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி போட்டு சாப்பிடுங்க. இப்போ சுவாமிக்கு போய் வருகிறது அந்த இருக்குல்ல, மாம்பழம் விருப்பமாக வேண்டி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி போட்டு சாப்பிடுங்க. Everything offered to him and come through him. And we are the secondary beneficiary. And the, இதில் வச்சு கொண்டு வந்தா சரி. பொதுவாக சிவராத்திரிக்கு எல்லாரும் நித்திரம் முடிச்சிருக்கிறது, திலப்படம் பார்க்குறது, அதை பற்றி எல்லாம் சொல்கிறது இருந்துச்சு. ஆனால் என்னுடைய குருநாதர் இவர் வந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயா வரைக்க அவர் அந்த ஒன்பது இது பற்றி சொல்லிக்க சொன்னார். நாங்கள் இந்த பரமபத ஆட்டமாக ஆடுறோம். என்ன பரமபத ஆட்டம் மட்டும் தெரியுமா, அதுக்கு பேரே பரமபத ஆட்டம். பரமபத ஆட்டம் என்ன, இந்த இது இருக்குது பரமபத ஆட்டம் பண்ணி வச்சிருக்க பார்த்து நீங்கள பரமபத ஆட்டம் எப்படி இருக்கு மண்டே பாஸ்கரன், அது அந்த ப்ளூ பேக்ல இருக்கும் பாருங்க. உண்மையில அது அப்படித்தான் இருந்தது. அதுலேருந்து கேட்டால் நல்ல குட் இதுகள் செய்த உடனே வேணியால் டக்கண்டு மீள போகும். இந்த பேட் இது கோபம் மற்றது எரிச்சல் புறாமல் அதுகள் செய்தோம்னா டக்கண்டு பாம்பால் கீழே வராங்க. கடைசியாக போய் சேர்ற இடம் பரமபதம். அப்போ இதுதான் அந்த பரமபத ஆட்டம் இந்த முறை போகைக்குள்ள வேண்டி கொண்டு வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பரம்பதம் போட்டு வச்சிருக்காங்க. பரம்பதம் என்று போட்டு இதை போடுவேன். செல்ஃபிஷு கொண்டு, மன்னிக்கிறது கொண்டு, மனசுகள் கருணையாக இருக்கிறது கொண்டு, அகங்காரம் ப்ரௌடாக இருக்கிறது கொண்டு, உண்மையாக இருந்தால் ஏனி அளவே அங்கே போடலாம். ஆங்கிரி கோபம் வந்தால் அதில் கீழே வந்துடும். லஸ்டி இங்கே வந்துடும். பயம் இல்லாமல் இருந்தால் மேலே போகலாம். செரிட்டபிளாக இருந்தால் மேலே போகிறது. கிரீடியாக இருந்தால் கீழே வந்துடும். நான் வயலண்டாக இருந்தால் மேலே போகிறது. அரகண்டாக இருந்தால் கீழே வந்துடும். சின்ன பிள்ளையிலேயே இது விளையாடுகள் எவ்வளோ நல்லா இருக்கும். கலக்கொப்பி எடுத்து போட்டு மட்டையில போட்டு போடலாம். இது வித்தவுட் தியர் நாலேஜ் இட் இஸ் கிவிங் தி மீதி. அப்ப அவர் சொல்லித்தான் எனக்கு இது பரமபத ஆட்டம் என்ற பெயரே தெரியும். அவர் சொல்ற நாங்க சிவராத்திரி உனக்கு இதை ஆடிக்கொண்டிருக்கிறோம். சிவராத்திரிக்கு பரமபத ஆட்டம் அது தப்பு கிடையாது. கேண்டா போக்கஸ் இருக்கிறது தான் தெரியல.
இந்த படம் பார்த்தேன்னா கூத்து பார்த்தேன்னா டான்ஸ் பார்த்தேன் மைண்ட் எங்க ஃபிக்ஸ் பண்ணுது அதுக்கு கரியே அதெல்லாம் இருக்கலாம் அதுக்கு டிஸ்ட்ரக்ஷனா இருக்கப்படாது இப்போ மார்மனாவோட விரதவியல்ல சொல்றேன் விரதமாவது யாரு மனம் பொறிவழி போகாது நிற்ற பொருள் உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம் என்னும் மூன்றினால் உடம்பாட மட்டுமில்ல மனசும் படிபட வேணும் வாயும் படிபட வேணும் வாக்கால தோட்ஸ் மூன்றாலும் கடவுளை விதிப்படி ஆஸ் பிரிஸ்கிரைப்ட் நான் நினைச்சபடி இல்லை விதி ஒன்று இருக்குத்தானே நாங்க பூஜைகிறன்னா ஒரு விதி இருக்கு கோயில வழிபடுறா ஒரு விதி இருக்கு இது ரெண்டும் இல்லாம நாங்க செய்யப்படாது விதிப்படி கடவுளை மெய்யன்போடு உண்மையான டிவோஷனோடு விசேஷமாக வழிபடுது ஒவ்வொரு நாளும் வழிபடத்தான் வேணும் இது ஸ்பெஷல் விஷயம் இதுதான் விரதம் சொல்லி இருக்கிற சதுர்த்திக்கு இதுல போட்டிருக்கிற விநாயகருக்கு விநாயக சதுர்த்தியாவது யாரு ஆவணி மாதத்து சுக்லபக்ஷ சுக்லபக்ஷம் வளர்வுரை சதுர்த்தியிலே விநாயக கடவுளை குறித்து அனுட்டிக்கும் விரதமா இதில் ஒரு பொழுது பகலிலே போசனம் செய்து பகல்ல ஒருக்கா சாப்பிட்டு இரவிலே பழமேனும் பணிகாரமேனும் உட்கொள்ளல் வேண்டும் பகல்ல ஒரு நேரம் சாப்பிட்டு இரவுக்கு பலகாரம் பால் சாப்பிடணும் பழமாவது இத்தினத்திலே சந்திரனை பார்க்கலாகாது